गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सेदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ मूर्तियेल्लां वाळीं எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவுருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 12வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச அனபேக்ஷுச்சிர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த சமே பிரியா. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலையல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொன்ன வாக்கு இருக்கிறது. அது வந்து மாணிக்க வாச்சகர் சொன்னார் நான் நினைக்கிறேன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இறப்பு என்னை பயமுறுத்த முடியாது. வாழ்க்கை என்பது இறப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம் அல்ல. வாழ்க்கை என்பது இறப்பிலிருந்து ஜெயித்து நாம் வாழுகின்ற ஆனந்தமான நிலை. இதை பார்த்தா கொஞ்சம் அப்படியே அகங்காரமாக தெரியும், நாமார்க்கும் குடியல்லோம். நம்ம யாருக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. யாருக்கு அடிமையான நம்ம அரசாங்கத்து கூட கட்டுப்பட மாட்டேன், அதுவா மீனிங்? அப்படியல்ல, மனதளவில் யாரை கண்டும் நாம் பயப்பட தேவையில்லை என்பது பொருள். மரணமே வரணும் கூட நான் பயப்பட மாட்டேன், நமனை அஞ்சோம். பயம் இல்லை வாழ்க்கையினுடைய உந்து சக்தி. தைரியமும் அமைதியும் ஆரோக்கியமும் ஞானமும் அதைத்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, அதைத்தான் வந்து ஞான நிலை என்று சொல்லுவார்கள். நாமாருக்கும் குடியல்லும் நமனை எஞ்சும், நமசிவாய கூட சேர்த்தும். நரகத்தில் இடர்படும் நடலையெல்லாம், கரும பலனை பற்றி கவலையே கிடையாது. கரும பலன் புண்ணியம் பாபம் நரகம் சொர்க்கம் தேவையே இல்லை. எனக்கு சொர்க்கத்தின் மீதும் பற்று கிடையாது, நரகத்தின் மீதும் பற்று கிடையாது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின், இதெல்லாம் வந்து அது உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வைக்கணும். ஞான நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாக மாறிடக்கூடாது, கல்லாக மாறிடக்கூடாது. ஒரு பிறந்த குழந்தையினுடைய பர்த்டே கொண்டாடுகிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள், வந்து சாக்லேட் கொடுக்குறார். பிறப்பு என்பதே மாயை, நீயே பிறப்பு, இந்த பிறவி என்பது ஒரு சாக்காடு அப்படின்னு சொல்லி, உனக்கூர் இது ஒரு நோக்காடு அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னால் அதுதான் ஞான நிலைன்னு சொல்லி மக்களுக்கு அது ஒரு அசம்ஷன், அப்படி ஒரு ஐடியா இருக்குது. இப்படி தான் இருக்கும், ஞானிகள்லாம் இப்படி தான் பேசுவார்கள், வாழ்க்கை என்பதே மாயை. சுவாமிஜி இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் பார்த்ததுனால தான் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோன்றும். வாழ்க்கை என்பது கற்பனையில் வாழ்வதல்ல, அதே போன்று கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவும் மாற்றிக்கொள்வதல்ல.
இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன இல்லையா. இந்த பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயத்தினுடைய பெயர் பக்தி யோகம் என்று பெயர்படுகிறது. பக்தி யோகம் என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதனை என்பது மட்டுமல்ல, என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சாதனாஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கால்டு பக்தி யோகம். அதாவது பாட்டம் டு டாப், ஆன்மீகத்தினுடைய அத்துணை ஆக்டிவிட்டீஸும் பக்தி என்று சொல்லப்படுகிறது. பக்தி என்பது வாழ்க்கையிலிருந்து வேறல்ல, வாழ்க்கையும் பக்தியும் இணைந்துத்தான் இருக்க வேண்டும். அதை வந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டார். பக்தி என்றால் என்ன, பக்தி என்று நாம் எதை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் 5 நிலைகள் இருக்கின்றன. 5வது நிலை என்பது நிர்குண ஈஸ்வரனுடைய ரியலைசேஷன். ஈஸ்வரன் யார் என்பதை புரிந்து கொள்வது. எப்படி புரிந்து கொள்வது? ஈஸ்வரன் என்பது அனைத்து உயிரிலும் வியாபித்திருக்கக்கூடியவர், அனைத்து உயிராகவும் அந்த உயிர் சக்தியாகவும் இருந்து கொண்டு உலகமாகவும் சரீர மனம் புத்தி இவைகளாகவும் இருக்கக்கூடியவர். எல்லாமே ஈஸ்வரன்தான். தோன்றி மறைவது அத்தனையுமே, தோன்றி மறைவதற்கு ஆதாரமாக இருப்பது அத்துணையுமே, என் உள்ளும் புறமும் இருப்பதும் அத்தனையுமே, என்னுடைய ஒவ்வொரு அனுபவமாக கேட்கின்ற இனிமை அல்லது கரடு முரடான சப்தங்களாக கசப்பு முதலிய இனிப்பு முதலிய தித்திப்பு முதலிய இவைகள் இது அத்தனை சுவைகளாக அத்துணையமாகவும் இருப்பவன் ஈஸ்வரனே அப்படின்னு சொல்லி இது வந்து அதாவது வந்து ஈஸ்வரனுடைய கடைசி நிலை பக்தி. அப்படி இருந்தாலும் கூட அத்தனையும் நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டும் இருக்கின்ற நாம ரூபங்கள் அத்தனையுமே அவனுடைய சுரூபம், அதெல்லாம் மித்யா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனில் தன்னில் தானே நிலை பெற்ற நிலை என்பது 5வது நிலையாக கொள்ளப்படுகிறது. அதைத்தான் வந்து மோட்சத்தை அடைவதற்கு பக்தியே மிகச்சிறந்த சாதனம் ஆகிறது, மோட்சத்தில் நிலை பெற்றதற்கும் அதுவே அத்தாட்சியாக மாறுகிறது, ஸ்வஸ்வரூபான சந்தானம் பக்தி அபிதீயத்தே அப்படின்னு சொன்னார் ஆதிசங்கரர். இந்த சங்கரரை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்கள் வந்து ஸ்ரீமன் ராமானுஜனை புரிஞ்சுக்கொள்ளலாம். ராமானுஜன் இஸ் ஈஸி, அட்ராக்டிவ், அலங்கார பிரியா, ரொம்ப அலங்காரம், நாராயணனே அத்தனையும், சாயுஜ்யம் சாமீபியம் சாரூபியம் இதெல்லாம் வந்து நிலைகள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அலங்காரமாக இருக்கும், ரொம்ப ஜம் ஜம் ஜம்னு இருக்கும். நம்ம இது பெருமாள் கோயிலுக்கு போய் பாருங்களேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தேன்னாக்கா இருக்கக்கூடிய ஒரு கோயில் தவறாமல் பாருங்க. எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்கிறது கோயிலுக்கு போங்கோ, சிவன் கோயிலுக்கு போங்கோ, அங்கே என்ன நடக்கிறதுன்னு அப்படியே அப்சர்வ் பண்ணுவோம். விஷ்ணு கோயிலுக்கு போங்கோ, அங்கே என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. இங்கே பார்த்தா சிம்பிளாக இருக்கும், எவ்ரி திங் இஸ் சிம்பிள். அபிஷேக பிரியகா சாம்பல பூசின்னு உட்காந்துருப்பார் இங்கே, ஒரு அலங்கார பிரியகா. பங்கு இருப்பது என்ன தெரியுமா? அதாவது சொல்லுவான் திருமகள் அப்படின்னு சொல்ல முடியா, ஸ்ரீ. இங்கே இருப்பது என்ன தெரியுமா? ஞானம் என்கின்ற சக்தியா. அப்போ இது வந்து இது என்னது, வசதி இல்லை ஒன்றும் இல்லை, தரித்திரமாக இருக்கிறதே, அங்கே என்னது ஒரே பட்டாட்டா அப்போ மாதிரி இருக்கிறது, உன் கண்ணுக்கு ஓனையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். செல்வமும் செழிப்பும் இதெல்லாம் பிரகிருதி தத்துவங்கள். ஞானம், ஒருத்தருக்கு வந்து எப்பொழுது ஒருத்தர் பணக்காரர் என்று அழைக்கப்படுகிறார் தெரியுமா? பணம் இருக்கிறதுனால இல்லை, மனம் நிரம்பி இருப்பதினால். அப்போ இந்த ஞானிக்கு என்ன தெரியுமா, புறத்தில் இருக்கக்கூடிய பொன்னும் மண்ணும் அத்துணையும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் பிரம்மஸ்வரூபம். அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மட்டும்தான் ஒசந்தது, அது தங்கமோ வைரமோ வைடூரியமோ அது மட்டும்தான் ஒசந்ததுன்னு இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணுவும் பிரம்மமயம், ஒவ்வொரு அணுவும் பிரம்மமயம், எல்லாமே என்ன 22 கேரக்டா, அது எது ஹையஸ்ட், 22 24 நமக்கு அந்தளவு நாலேஜ் இல்லை தங்கத்தில், எல்லாமே 22 கேரக்ட், எல்லாமே இலைய உயர்ந்தது, அத்தனையுமே ஈஸ்வரன். அப்படி ஒருத்தருக்கு புரிஞ்சு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய மனசு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டால், சந்தோஷ்ட சததம் யோகி, எப்பவுமே ஆனந்தமாக இருக்கும், எல்லாமே விலை மதிக்க முடியாது, மரணம் அதை பங்கப்படுத்த முடியாது, அதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் என்ன, நான் என்னுடைய இருப்புக்கு யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை, என்னுடைய சரீரத்தையே சார்ந்திருக்க வேண்டானா, இந்த சரீரத்தை தானே வச்சுக்கிட்டு ரொம்ப பாடாக இருக்குது, இந்த சரீரத்தை எங்கேயாவது வந்து அக்கடான்னு சொல்லி பகலில் ஒன்றும் தெரியறதில்லை, பகலில் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது வேலையை பார்த்துட்ருப்போம், ஏதாவது நம்மளுடைய டியூட்டி இருக்கும், போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம், இரவு நேரத்தில் இதை வந்து கிடத்துறதுக்கு ஒரு வீடு வேணும்,
அதுக்கு வந்து வாடகை வீட்டில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் இருக்கிற பாடு இருக்கே. இந்த சரீரத்துக்கு ஒரு வீடு கொடுக்க முடியலையே அப்படிங்கிறதுக்காக சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரே ஒரு லட்சியத்திலேயே 60 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் சொந்த வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலேந்தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். சொந்த வீடு இருந்தால் தான் சந்தோஷம், சொந்த வீடு இருந்தால் தான் சந்தோஷம்னு நினச்ச அந்த மனசு சொந்த வீடு வந்ததுக்கு அப்புறம் நோய் வந்துடும், ஆரோக்கியமும் போயிடும், வயசும் இல்லாமல் போயிடும். சொந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் சொந்த வீட்டில் செலவுகள்லாம் எல்லாமே இருக்கும், அதுவும் இருக்கத்தான் செய்யும். அந்த சொந்த வீட்டை பங்கு போடுறதுக்கு பையன் ரெடி ஆகிடுவான், உன் வீடா என் வீடா அப்படின்னு சொல்லி. இல்லை நல்ல பையனாகவே இருந்தாலும் கூட நல்ல தகப்பனுக்கு வந்து அவனுக்குன்னு நான் இதாக கொடுக்கணுமே, என்கிட்ட இருக்குது என்ன இருக்குது என் வீட்டை கொடுப்போம் அப்படின்னு தானே தோணும். அப்போ இந்த சரீரத்துக்கு ஒரு இடம் வேணும், இதை இடம் தேடி தேடி தேடி, மனசுக்கு சில இடம் வேணும், தேடி தேடி தேடி. வாழ்க்கையே பார்த்தால் இந்த சரீரத்தை சார்ந்து, இந்த சரீரத்தை பார்த்து கொள்ளுபவர்களை சார்ந்து இப்படியே போகிறது. நோ, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது என்ன, சைக்கலாஜிக்கலாக டிபெண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. எனக்கு சொந்த வீடு இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். வானமே கூரை பூமியே மேடைன்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்தால் எப்படி இருக்கும்? அவர் சக்கரவர்த்தி. வானமே கூரை பூமியே மேடைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்தளவு பற்று இல்லாத அந்த ஒரு நிலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை தூக்கி எங்கே வைக்கணும்னா சிம்மாசனத்தில் வைக்கணும். புரியுறதா நான் சொல்கிறது? யாரிடம் பற்று இல்லையோ அவரை சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். அப்போ என்ன நடக்கும்? லோக சங்கிரகம் மட்டும் நடக்கும். என்ன சுவாமிஜி ஏதோ ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேலான்னு சொல்லி நினைக்க வேண்டாம், அதெல்லாம் இறைவனுடையது. சரியா? அதெல்லாம் பார்த்து கொள்ளுகின்றவர்கள் பார்த்து கொள்வார்கள். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன? ப்ரேயர், பிரார்த்தனை. ஒவ்வொரு நாள் பூஜையிலையும் சொல்கிறோம் இல்லையா, சர்வே பவந்து சுகினா, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். அனைவரும் நன்றாக இருக்கட்டும். அது மன்னனாகட்டும், அல்லது விவசாயி ஆகட்டும், அல்லது வந்து நாட்டை நிர்வகிக்கக்கூடிய மந்திரிகள் ஆகட்டும், வியாபாரிகள் ஆகட்டும், அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அவர்கள் ஆகட்டும், அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கும். அவரவர்கள் அவரவர்கள் இடத்திலிருந்து தர்மத்தை பரிபாலனம் செய்யட்டும், அதுதான் நம்ம பிரார்த்தனை. சரி சுவாமிஜி, ஸ்லோகத்துக்கு போகலாம். அதுதான் ஸ்லோகம் இன்று. அனபேக்ஷா, சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் இல்லாதவர், இன்டிபெண்டன்ட், சுதந்திரமாக இருப்பவர், சுதந்திரமாக இருப்பவர். சுதந்திரமாக இருப்பவர்னாக்கா எல்லாத்தையும் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு ஹாயாக உட்காந்துட்டு ஃபேனை வந்து ஃபேனு கீழே உட்காந்து, இப்போல்லாம் ஃபேன் கிடையாது, ஏசி, ஏசி கீழே உட்காந்து ஹாயாக இருக்கிறது இல்லையா? மரத்து கீழே உட்காந்துட்டு ஹாயாக காட்டுவாங்க, அதெல்லாம் அர்த்தம். சைக்கலாஜிக்கலாக யாரையும் டிபெண்ட் பண்ணாமல், இறப்பையும் டிபெண்ட் பண்ணாமல், இறப்பை டிபெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா வந்து நான் வந்து வாழணும் வாழணும் வாழணும், காயக்கல்ப பயிற்சி எடுத்துக்கணும், 300 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லி இறப்பை தள்ளி போடுவதிலேயே தன்னை பிஸியாக வைத்து கொள்ளாமல்னு அர்த்தம். அது வரும்போது வரட்டும். நம்ம வந்து தர்ம பிரகாரம் வாழ்க்கை நடக்கும். தர்ம பிரகாரம் வாழ்க்கை நடத்துறதுன்னா என்ன? காத்தால 5:30 மணிக்கு எழுந்திருக்கணும், எழுந்திருக்கணும். இந்த சரீர தர்மங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அளவான தூக்கம், அளவான உழைப்பு, அளவான உணவு, பிறகு ஞானத்திற்கான முயற்சி, இது அத்தனையும் ப்ராப்பராக கொடுத்த சரீரம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். இறப்பு வரும்போது வரட்டும். இதற்கு கொடுக்க வேண்டிய உணவு ப்ராப்பராக கொடுத்து உழைப்புனாக்கா அதில் வந்து எக்ஸசைஸும் அடக்கும். அப்படியே பட்டிக்கடையில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதில்லை. அதெல்லாம் பண்ணிவிட்டு, யோகா இதெல்லாம் பண்ணிவிட்டு, சரீரத்துக்கு உண்டானதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன, ஸ்நானம் இத்தியாதிகள்லாம் பண்ணிவிட்டு, முகத்தை வந்து அலங்காரம் பண்ணணும்னா அடுத்தவர்கள் பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு வந்து பொட்டு எல்லாம் வச்சு தன்னுடைய ஈஸ்வர பாவனையை உணர்த்துவதற்காகவும். சோசியல் அனிமல்ஸ், அனிமல்ஸ்னு சொல்கிறது வந்து அந்த இடத்துல அனிமல் கிடையாது, 4 கால் பிராணி கிடையாது, சமுதாய பிராணி மனிதன். அப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பார்க்க வேண்டிய அந்த இதில் தான் இருக்கிறது. காட்டுக்குள்ளே இருந்தால் ஹாயாக இருக்கலாம், காட்டுக்குள்ளே இருந்தாலும் சுச்சியாக இருக்கணும், அதுதான் பாருங்கள் அனபேக்ஷா சுச்சிஹி. சரீரம் மனம் இவைகளெல்லாம் சுத்தமாக வைத்து கொள்ளுதல், மனசளவில் சார்ந்திருக்காமல், மரணத்தையும் சாராமல், பிறகு என்னன்னு கேட்டால் மோட்சத்தையும் சாராமல், மோட்சம் எனக்கு வேண்டும், மோட்சம் எனக்கு வேண்டும், மோட்சம் எனக்கு,
ஞானமே என்ன தெரியுமா, மோக்ஷம் என்பது நம்முடைய ஸ்வரூபம் தான் புரிந்து கொள்வது, அதில் இருக்கக்கூடிய இயக்கமும் தீர்ந்து விடுவது. அதனால் எதையும் சாராத மனநிலை கொண்டவரும் சுச்சிகி, அகமும் புறமும் தூய்மையாக இருப்பவர். புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது திருக்குறள் இல்லையா, இங்கே வாய்மை இல்லை. அகத்தூய்மை என்பது ஞானத்தினால் உண்டாக்கப்படும், அந்த ஞானத்துடன் தூய்மையாக இருந்து கொண்டு தக்ஷகா தனக்கேற்பட்ட கடமைகளை ப்ராப்பராக செய்கிறது, ஒருமுகப்பாட்டுடன் அவ்வளவு அழகாக ப்ராப்பராக பண்ணுறது, இம்மி அளவு கூட அதில் பிசகாமல் பண்ணுறது. இது வந்து சக்தா கர்மண்ய வித்வாம்சாக அப்படின்னு சொல்லி ஒரு 5வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. நம்ம வந்து பற்று இருப்பவர்கள் செய்கிறத விட 100 மடங்கு செய்யணுமா, ஞானத்தின் நிலை பெற்றவர்கள். அவர்கள் வந்து மாயை மித்தியான்னு சொல்லி அவர்களை குழப்பக்கூடாதான். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். ஞானம் இல்லை, நீங்கள் எல்லாம் அஜ்ஞானிகள்னா சொல்லவே மாட்டார். எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இவரும் நல்ல கர்மங்கள் நிறைய செய்கிறது, சேவை மயமாக. இவைகள்லாம் சேவை பரமாகனாக்கா லோக சங்கிரகமாக செய்வது. அழகான வார்த்தை 3வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார், லோக சங்கிரகா யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் எத்த லோகோயம் கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரன். கர்மஹா யஜ்ஞார்த்தே, யஜ்ஞத்தின் பொருட்டு கர்மம். சுவாமிகளே ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறது கேட்கறது, இதெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. ஞானியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் வாழும்போது எதையாவது சார்ந்து வாழ்வார் அப்படின்னா, அவருக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை, கொடுத்ததை ப்ராப்பராசவர். இப்போ அவரை நம்பி ஒருத்தர் டியூட்டி, மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலுடைய பொறுப்பை கொடுத்துட்டா அதை பார்த்துப்பார் அவர் இல்லையா. அவரையும் ஒரு பள்ளிக்கூடம் வைக்கலாம், என்ன தேவையோ நாட்டுக்கு, லோக சங்கிரகம். அவர் இதைத்தான் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தர்மத்தை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மற்றவா சொல்ல முடியாது. காலேஜ் தேவைப்படுறதா வைக்கலாம், ஸ்கூல் தேவைப்படுறதா வைக்கலாம், கோயில் தேவைப்படுறதா கட்டலாம், குளம் தேவைப்படுறதா வெட்டலாம், என்ன தேவைப்படுகிறதோ, தர்மத்தை காப்பதற்காக என்னென்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு உயிர் மீது பற்று கிடையாது, தன் மீது சொந்த விருப்பு வெறுப்பு கிடையாது, அடுத்தவர்கள் மீதும் விருப்பு வெறுப்பு கிடையாது. இதைத்தான் சொல்லுகிறது, திறமையாக செய்வார். தக்ஷகான்னாக்கா கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு திறமை உள்ளவர். திறமையும் கொண்டிருப்பது உதாசீனகா. உதாசீனகா அப்படின்னா நடுநிலையுடன் இருப்பது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன், மனுஷனுடைய மனசு என்னன்னு கேட்டால் சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. ஓரம் சாரும் தன்மை கொண்டது மனித மனம். நான் எப்போவுமே சொல்லுவேன், என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, இந்த டிவியில் பார்க்கும் பொழுது 2 பேர் வந்து டென்னிஸ் விளையாடுகிறார்கள் அல்லது வேறு ஏதாவது கேரம் போர்டு விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், செஸ் விளையாடுகிறார்கள்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விளையாட்டு 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது, 2 பேர்களுமே நமக்கு தெரியாதவா. நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க 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 என்ன ஆகிடும், நமக்கு தெரியாமலேயே ஒருத்தர் மீது ஓரம் சார்ந்து விடுவோம். இவர் ஜெயித்தா சந்தோஷப்படுவோம், அவர் ஜெயித்தா வந்து அந்தளவுக்கு சந்தோஷப்பட மாட்டோம். ஒரு நியூட்ரலாக இருந்து பார்க்குறதுக்கு பக்குவம் தேவை. அப்படி பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லலை, அதற்கு பக்குவம் தேவை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் தனக்கு வேண்டியவர், தனக்கு வேண்டாதவர், தனக்கு விரோதிகள், தனக்கு நண்பர், தனக்கு சொந்தக்காரர்கள், இவர் வெளியாள் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டார். உதாசீனகா, அதாவது மக்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த சொந்தம் பந்தம் அல்லது வந்து நட்பு விரோதம் இதை பார்த்து இவருடைய ஆக்ஷன் அமையாது, அதை டிபெண்ட் பண்ணி அமையாது. அந்த விதத்தில் உதாசீனனாக இருப்பார், ஆனால் செய்ய வேண்டியதை ப்ராப்பராக செய்வார். கதவியதா, கடந்ததை குறிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்ம ஆத்துலலாம் பார்த்து எழுனக்கா, நீங்கள் வந்து இப்படி உட்காருவார் இல்லையா, இப்படி உட்காருவோம், இப்படி உட்காரதே தப்புன்னு சொல்லுவோம். என்னடா கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்பா, உட்காரக்கூடாது, இப்படி உட்காரது அது மனதினுடைய அந்த ஒரு அது ஒரு இப்போ எல்லாம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ஃபோட்டோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து போஸ்ட் கொடுக்குற மக்கள் அது வேறு. அப்படி வந்து இப்படி உட்காரதே வந்து சின்ன குழந்தைகள்லாம் இப்படி உட்காந்தாலே நீ என்ன கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு வேலைப்பார் அப்படிம்பார். கதவியதா, கவலை கிடையாது. இதுதான் கீதாவினுடைய சாராம்சமே. நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ போட்டு குழப்பிக்க கூடாது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுடுச்சா,
சரி ஓகே அது இறைவன் சித்தம் அடுத்தது பார்னு போயிட்டு அது ஏன் நடந்தது எப்படி நடந்தது ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ்ன்னு சொல்லுவார் சுவாமிஜி அதாவது அவர் எனக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது இவர் எனக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் இப்படி பண்ணியிருக்கணும் நான் அந்த ஆள்கிட்ட ஏன் இப்படி பேசினேன் இந்த ஆள்கிட்ட ஏன் இப்படி பேசலை நான் இனிமேல் வந்து ஒழுங்காக பேசணும் நாளைக்கு இப்போ நாளைக்கு நான் ஒருத்தரை பார்க்க போகிறேனே அந்த ஆள் இப்படி பேசணுமே அந்த ஆள் இப்படி பேசணுமே நான் இப்படி பேசணுமே நான் வந்து தெரியாதனமாக வளரக்கூடாது மூணாவது மனுஷன் இப்படி வந்துடக்கூடாது நமக்கு இடையில யாராவது குறுக்க வந்துடக்கூடாது குழப்பம் 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 எப்பயுமே ஒன்று கடந்ததை பற்றி நினைத்து கொண்டிருப்பது இல்லையா வரப்போவதை பற்றி நினைத்து கொண்டிருப்பது இரண்டுமே கிடையாது பி அட் ப்ரெசன்ட் அப்படிம்பார் வேதம் படிக்க 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 என்ன தெரியுமா வேதாந்தம் புரிய 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 ஒருவர் அந்த க்ஷணத்தில் இருப்பார் அதுதான் விசேஷம் சர்வாரம்ப பரித்தியாகி யஹா சஹா மத் பக்தா மே பிரியா அனைத்து ஆரம்பங்களையும் துறந்தவர் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு டெக்னிக்கலான டேர்ம்ஸ் ஆரம்பம் அப்படின்னா என்ன ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது தான் நம்ம ஆரம்பம் அப்படிம்போம் ஆனால் வேதாந்தத்தில் ஆரம்பம் என்றால் கர்ம பலன் என்பது ஒரு பொருள் சர்வாரம்ப பரித்யாகி எல்லா கர்ம பலன்களையும் துறந்தவர் பகவான் பகவத் பாதால் என்ன சொல்கிறாருன்னா ஆரப்பியந்தேதி ஆரம்பா இஹ அமுத்திர பல போகார்த்தானி காமஹேதூனி கர்மாணி சர்வாரம்பாக தான் பரித்தியக்தம் ஷீலம் அசியி சர்வாரம்ப பரித்தியாகி ஒரு வேலையை செய்தால் இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து மனசில் ஏதோ ஒரு ஆசை வர்றது அதற்காக ஒரு வேலை செய்கின்றேன் அப்படின்னாக்கா இது என்னுடைய கர்ம பலனால் இந்த ஆசை வருகிறது கன்று கர்ம பலனால் அந்த பொருளை முன்னாடி வர்றது நான் அதை அனுபவிக்கும் பொழுது மீண்டும் நான் கர்ம பலனை தொடங்குகிறேன் சுவாமிஜி புரியல அப்படின்னு சொல்கிறவளுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இந்த பிறவி எதனால் வந்தது இந்த சரீரம் ஏன் வந்தது எதற்கு நான் இந்த பெற்றோர்களிடம் பிறந்தேன் எதற்கு நான் இங்கே வந்து பிறந்தேன் தமிழ்நாட்டில் வந்து பிறந்தேன் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழையே தெரியாமல் தமிழையே தெரியாமன்னாக்க கதைக்கிறது இல்லை தமிழ் தமிழங்கள் மூச்சுக்காற்று அப்படின்னா தமிழில் எவ்வளவு சமாச்சாரம் இருக்கிறது தெரியுமா அவ்வளவும் தெரிஞ்சிருக்கிறோமா இல்லை நம்முடைய தாய்மொழியை வந்து கற்றுக்கொள்வதிலேயே பெரிய ஒரு ஒரு குறை இருக்கிறது இதில் வேறு சமஸ்கிருத விரோதம் இருக்கிறது அடுத்த லாங்குவேஜ் பக்கத்து நாடு பக்கத்து ஊருக்கிட்டே ஒரு நட்பு இல்லை எங்கேயுமே என்ன தான் நமக்கு வேண்டும் கன்ஃபியூஷன் சுவாமிஜி உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் நாங்களாம் தெளிவாக இருக்கிறோம் அப்படி அப்பா நல்லது சரி சரி விடுங்க சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இந்த கர்ம பலன் தான் வந்து பிறந்தாச்சு ரைட்டா இந்த சரீரம் பிறந்ததுக்கு காரணம் என்ன என்னுடைய கர்ம பலம் இந்த சரீரம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்னுடைய பழைய கர்மம் கர்ம பலனை தான் அனுபவிக்கிறேன் ஆனால் அதை அனுபவிக்கும் பொழுதே நான் செய்பவன் நான் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி கர்த்திருவ போக்திருத்தோடு இருந்தால் மீண்டும் எனக்கு பிறவி தொடங்கும் அந்த தொடக்கத்திற்கு பெயர் ஆரம்பம்னு பேர் ஏற்கனவே எனக்கு இருந்த பலனை அனுபவிக்கும் பொழுது நான் பாட்டி அமைதியாக வந்து ஈஸ்வரனுடைய பிரசாதம் சரி நான் பண்ணின கர்மத்துக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டை முடிப்போமா இல்லை அது வந்து ஏற்கனவே பண்ணின கர்ம பலனாக இருந்து ஈஸ்வரன் மூலியமாக வர்றதை நான் தான் பண்ணினேன் இது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது ஜென்மம் ஆரம்பிக்கிறது இந்த ஞானி அப்படி ஆரம்பிக்க மாட்டார் இறைவனுடைய பிரசாதமாக நினைத்து இந்த உலகத்திற்கு வந்து ஊழியம் செய்வது அதாவது வந்து சேவை செய்வதை தன்னுடைய வரமாக நினைத்து அப்படி வாழ்வார் ஆரம்பம் எதுவுமே இருக்காது நோ நியூ அக்கவுண்ட் ஓன்லி க்ளோசிங் த ப்ரீவியஸ் அக்கவுண்ட் சரியா அப்படிப்பட்ட பக்தன் ஞானி பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லுகிறார் யோ ந ஹிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபா சுப பரித்யாகி பக்தி மான்யஸ்தமே பிரியா யார் ஒருவன் மகிழ்வதும் இல்லையோ வெறுப்பதும் இல்லையோ கவலைப்படுவதும் இல்லையோ விரும்புவதும் இல்லையோ பாப புண்ணிய காரியங்களை துறந்தவனோ அப்படிப்பட்ட பக்தன் எவனாவது இருந்தால் அல்லது யாராவது இருந்தால் அவர் எனக்கு பிரியமானவர் சிம்பிளாக சொன்னால் துவந்துவ ரஹிதா இருமைகள் அற்றவர் அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் எல்லாமே துவந்துவம் தான் மகிழ்வதும் இல்லை துக்கிப்பதும் இல்லை ஓகேவா கவலைப்படுவதும் இல்லை விரும்புவதும் இல்லை சுபம் அசுபம் சுபம் அசுபம் எல்லாமே ஆப்போசிட்ஸ் நம்ம ஆப்போசிட்ஸ் சொல்வோம் துவந்துவங்கள் இருமைகள்னு சொல்லுவோம் இருமைகள் அற்றவர்
இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்லப்பட்டதுல அப்படிப்பட்ட ஞானி எனக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி 17வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் தான் பாக்கி இருக்கின்றன. அதை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். இந்த 17வது ஸ்லோகத்தை இன்னொரு தடவை நம்ம கொஞ்சம் விபரமாக அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயர் அருளாளும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் பூரண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஃ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.